சன் டிவியில் அப்துல் கலாம் டெல்லியில் போய் எடுத்து இன்டர்வியூ போட்டாங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 18 நிகழ்ச்சிகளில் 18 ஆண்டுகளில் நான் பண்ணியிருக்கேன். அதில் ராமாயண மகாபாரதம் வந்து 2009 பண்ணேன். 10,000 பாட்டுக்கு 10,000 பாட்டு 1,000 சொல்லிக்க 1,100 100 பாடல்களை சொல்லி முடியும் போது கம்பராமாயண கதை இவ்வளோ தான். இதை வந்து நம்ம பெருமைப்பட்டு காரை தூக்கி விடுற விஷயம் இல்லை. அது பேசி முடிஞ்சதுக்கப்புறம் வெளியில் பேரஞ்சல் கேட்டோம்னா மொத்த கம்பராமாயணத்தையும் பேப்பர் ரெஃபரன்ஸ் இல்லாமல் ஒரு 8,000 பேர் 10,000 பேர் முன்னாடி எமோஷனலாக 100 பாடலை பிழை இல்லாமல் உச்சரித்து பேசினால நீ தான் அப்படிங்கிறாங்க. இது நான் சொல்லலை, அவங்க சொன்னது. 2009 இப்போ யூடியூப்பில் வேர்ல்டு பூரா போயிட்டு இருக்கு. கம்பன் என் காதலங்கன்னு கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள வரும், 100 பாடல் அப்படியாக பேசுனது. அதுக்கப்புறம் 4 வருஷம் 6 வருஷம் கழித்து மகாபாரதம், அதை போட பெரிய வால்யூம் அது. சோசார் புஸ்தகம் மகாபாரதம் எழுதியிருக்கிறாரு. பிஆர் சோப்ரா 70 மணி நேரம் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, சண்டேல டெலிகாஸ்ட் பண்ணாங்க. 1 வருஷம் 10 மாதம் டெலிகாஸ்ட் பண்ணான்னு நினைக்கிறேன். அதை வந்து பிஆர் சோப்ரா அது 70 மணி நேரத்தை நோட்ஸ் எடுத்து, சோசார் நோட்ஸ் எடுத்து, இளம்பரை மணிமாரன் ஒரு லேடி தூத்துக்குடிக்கார அம்மா, அவங்க பேராசிரியர் பிரின்சிபல் ஆனவங்க, அந்த அம்மா தான் முத முதல்ல எங்களுக்கு கம்பராமாயணம் பார்த்துட்டு நாங்கள்லாம் 25 மணி நேரம் மகாபாரதம் பேசுவோம், நான் 2 மணி நேரம் பேச முடியாது, உன்னால் மட்டும் முடியும் என்று எனக்கு தன்னம்பிக்கை விட்டுன ஞானத்தாய் இளம்பரை மணிமாறன். அந்த அம்மா சொன்னதுக்கப்புறம் 2015 அதே மாதிரி 2:10 என்டைய மகாபாரதத்தை நான் சுருக்கி பேசினேன். அது இப்போ அது ஆல்ரெடி இருக்குது, யூடியூப்பில் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு இடைவெளி விட்டு இப்போ 5 வருஷத்துக்கு அப்புறமா இது திருக்குறள் நான் கை வச்சேன். இதில் என்ன வேடிக்கைன்னா அப்போ வந்து இந்துக்களுக்கு வந்து பகவத்கீதை சொன்னால் கூட தமிழர்களுக்கு வந்து நமக்கு இதுதான் நமக்கு இலக்கியம்னா ஞான நூல் இது தான் திருக்குறளுக்கு இணையாக உலகத்தை உலக பொதுமுறை சொல்லிட்டாங்க. அப்போ நிறைய பேர் சங்கரசரன் சொன்ன மாதிரி மாட்டிக்குவீங்க, மாவு சிதம்பரம் படம் தோற்று போனோட கை வைக்காதேன்னு கெஞ்சினாங்க. நான் எப்பவுமே வந்து எனக்கு பின்னாடி ஒளிவட்டம்லாம் போட்டுக்கிற ஆள் கிடையாது. எஃபிஐ எல்டி எம்ஃபில் பிஹெச்டி எப்படி டிகிரிலாம் கிடையாது, நான் ஒரு சாதாரண பையன். எனக்கு இது தெரியும், நான் வந்து ஒரு கட்டி மலை எடுக்க போகிறேன், வந்தால் மலை போனால் அவ்வளோ தான் அப்படின்னு நினச்சி இறங்கி யாரெல்லாம் இதுக்குள்ளே இறங்கக்கூடாது சொன்னாங்களோ அந்த 4 பேர் கூப்பிட்டு வச்சு நீ பார்த்தேன் சாஸ்திரி கதை அந்த மாதிரி 5 கதை சொன்னோன்னே எழுந்து சல்யூட் அடித்தாங்க. யார், 5,000 மீட்டிங் வந்து இந்த 20 வருஷமாக பேசணும் சல்யூட் அடித்தாங்க. இந்த மாதிரி திருக்குறள் யார் யோசிக்கவே இல்லை நாங்கள். அதுக்காக தன்னம்பிக்கை வந்து 3.5 வருஷம் அவன் ரிசர்ச் பண்ணி பண்ணுது. அதை தினமும் சண்டை போடுவேன், என் பசங்க கூட போய் சண்டை போடுவேன் சங்கர சரவணன் கிட்ட. சங்கர சரவணன் இல்லை, இது பார்த்தீங்கன்னா திருக்குறள் சரவணன் தான் அவர் நம்பர் நோட் பண்ணி திருக்குறள் சரவணன் தான் பேர் வச்சுருக்கேன். அவரோட சண்டை போட்டு இது எதுவுமே பண்ணேன். இது எல்லாம் பண்ணி இதில் வந்து இந்த அதிர்ஷ்டம் வந்து விஜய் டேக்கு இத்தனை மட்டுமா கிட்டத்தட்ட என்னுடைய 18 நிகழ்ச்சி பண்ணவனுக்கு அந்த அதிர்ஷ்டம் போகாமல் புதிய தலைமுறைக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன். நம்ம அந்த புதிய தலைமுறை பீப்புள் வந்து இதை பண்ணுறதாக ஒத்துக்கிட்டு பொங்கல் வந்து பொங்கல் அன்றைக்கி 15, 16, 17 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 3 நாள் 3 நிகழ்ச்சியை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் புதிய ஒருத்தர் வந்து January 26 அவங்களோட டிவி அதில் முழு நிகழ்ச்சியும் வந்து 1 நாள் January 26 போடணுருக்காங்க. அப்போ யூடியூப் உரிமை வாங்கிட்டாங்க. யூடியூப் வழியாக இப்போ நீங்கள் பிப்ரவரி வந்து பார்த்தீங்கன்னா உலகம் பூரா நீங்கள் யூடியூப்பில் ஸ்டேட் அந்த மாதிரி ஸ்டேஜ் லிங்க் பண்ணிடலாம். யூடியூப் வழியாக உலகம் பூராமல் அது எப்பவும் போய்கொண்டே இருக்கும். அதுபோக தினம் ஒரு குழு ஏதோ நிறையா பிளான் பண்ணிக்கிறாங்க. அந்த புதிய தலைமுறைக்கு இப்படி நாம் ஒரு மேட்ரு பண்ணுறோம் அப்படிங்கிறது உலகம் பூரா போகணுங்கிறதுக்காக தான் உங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு இந்த நிகழ்ச்சி நாங்கள் ஏற்பாடு பண்ணோம். ஏன்னா இது உங்களுக்கு எல்லாருக்குமே புதுசு, யாருமே இது மாதிரி பார்த்துக்க முடியாது. கம்பராமாயணம் முடிச்சிட்டிங்க, சரி, மகாபாரதம் முடிச்சிட்டிங்க, சரி, திருக்குறள் வந்து 100 இருக்கு, இது 1,330 குறளுக்குமே சொல்ல போகிறீங்க. இல்லை இல்லை, அதுக்கெல்லாம் ஒன்று எனக்கு இன்னொரு பிறவி எடுக்கணும், இந்த பிறவியை சொல்ல முடியாது. கதைக்கு எங்கே போகிறது? அதாவது வள்ளுவர் என்ன பண்ணிட்டார்னா 133 தான் அதிகாரம் உங்களுக்கு, அவருக்கு வேலை வெட்டிக்கிறாங்கிறதுக்காக ஒரு அதிகாரம் ஒரு சாப்டருக்கு வந்து 10 பாட்டு எழுதியிருக்காரு. அன்றைக்கி வேலை வெட்டி கிடையாது நல்லா இருக்க முடியும், இன்றைக்கி எவனும் பார்க்க மாட்டான். நேற்று கூட ஒன்று மாதிரி ஒரு அறிவாளி வந்து அமெரிக்கான்னு ஃபோன் பண்ணாங்க, அது மாதிரி அபயார் பாட்டுக்கெல்லாம் இருந்துச்சோம்னா அதுக்கு இன்னொரு பிறவி எடுக்குன்னு சொல்லிட்டேன். இந்த 100 குறள் இப்போ நீங்கள் பார்த்ததாக இருந்தால், இப்போ நான் இதை சொல்ல வேண்டியது பார்த்து மகாத்மா காந்தி பற்றி இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கேட்கல. மகாத்மா காந்தி பற்றி இருக்குது, அப்துல் கலாம் பற்றி இருக்குது. அப்துல் கலாம் பற்றி எத்தனை பேர் தெரியும் தெரியாது. 10 வயசு பையன் வந்து ராமாபுரத்தில் ரயில்வே ஸ்டேஷன் பேப்பர் தினசரி சுதேசம்னு போட்டு போனால் 10 வயசு பையன் அதுக்கப்புறம் பொறுக்கி திருத்திரா போய் திருத்திர போய் பேப்பர் போடுவார். பேப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் பழைய சோறு குடிச்சிட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு சாயங்காலம் 4 மணிக்கு அப்புறம் எல்லா வீட்டிலும் போய் அந்த பேப்பருக்கான காசு வசூல் பண்ணுவார். அப்படி வாழ்க்கை துவக்கம் தான் ஜனாதிபதியானார். 300 ஏக்கரா வந்து ஜனாதிபதி மாடி சுற்றி உள்ள இடம் வந்து 300 ஏக்கரா, எனக்கு ஒரு ரூம் போதும் அந்த வாழ்ந்தார். சொந்தக்காரங்க வந்துட்டு போன கூட ஒரே செக்கு சொந்த செக் கொடுத்தாரு. அப்படி வாழ்ந்த அப்துல் கலாம் பற்றியெல்லாம் இந்த கதை வருது. பாரதியாரை பற்றி வருது. ஓமந்தூரா பற்றி தெரியும் உங்களுக்கு, ஓமந்தூரா ஹால் தான் தெரியும் உங்களுக்கு. இங்கேருந்து சேலத்துலேருந்து
ஒரு ப்ரூமோட்டன் போயிட்டு இருக்குது. சேலம் போகும்போது மைட் 2 மணி ஆகி போச்சு. அங்கேருந்து கோயம்புத்தூர் 100 மைல் தான் இருக்க போகுது. சேலம் போனோடனே டிடிஆர் எழுப்பி நல்ல தூயிலுக்கு ஓட்ட விடு எழுப்பி, இந்த வினாடி என் பையன் மேஜர் ஆகிட்டான், மேஜர் ஆகிட்டான்னா நான் இப்போ தப்பாக போ மைனராக வந்தான், மேஜர் ஆகிட்டான், சேலம் டு கோயம்புத்தூர் 3 டிக்கெட் கொடுன்னு டிக்கெட் அவன் உலகத்தெங்காவது பார்க்க முடியுமா? அவர் தான் ஓமந்தூர் ராமசாமி டிஆர். கடைசி காலத்தில் 2 வருஷம் 2 மாதம் பதவி இருந்தார். இருந்த சொத்தெல்லாம் வடலூர் கேள்வி வச்சு அங்கே போயிட்டார். கடைசி கால உடம்பு செய்யலாம் வந்து இருக்கிறார். கலைஞர் வந்து முதலமைச்சர் வந்து பிஏ அனுப்பி கண்டுபிடிச்சி ஜனாஸ்பத்திரி வச்சு ராஜ வைத்தியம் கொடுத்து உங்களை காப்பாற்றுறவான்னு சொல்லும்போது, என்னை கண்டுபிடிச்சி நீ வந்ததே பெரிய விஷயம், இந்து நாளைய சாப்பிட்ற ஒரு சராசரி மனிதனுக்கு மக்கள் வரி பணத்திலே செயல்படக்கூடிய மருத்துவமனை சல்லி காசு செலவு ஒன்று அனுப்பி மாட்டேன்னு அன்றைக்கு நைச்சிட்டு போயிட்டார். இந்த மாதிரி மனிதர்களை பற்றியெல்லாம் இதில் பின்னாடி உன் பாரியார் பற்றியவது, கண்ணாசன் பற்றியவது, மனோகர் தேவதாஸ் சமீபத்தில் இறந்து போட்டார் எத்தனை பேர் தெரியும் தெரியல. மணிக்கு வந்திருக்கானா தேவி மணி? டேய் அவர் டேன்னு சொன்ன கோச்சுக்காதீங்கன்னா அன்பில் சொல்கிறேன், எங்கள் அண்ணன் என்னோட 2 வயசு பெரியவர், இது காலையில் யோகாவில் பண்ணி டம்பல்ஸ் அடிக்கிறான் தாங்க முடியல, டேய் சூர்யா பண்ணுறதா நீ பண்ணிகிட்ருக்க என்னண்டே அப்பா ஐயா அநியாயம் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கே. அந்த மாதிரி மனோகர் தேவதாசுங்கிறவர் 2 வரிக்கும் சொல்கிறேன், காரில் புறப்பட்டு பையப்பை கூட்டிகிட்டு மதுரைக்கு போகிறாரு. விழுப்புரம் பக்கத்தில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி போகுது. ஆக்சிடென்ட் ஆனோடனே கார்லேருந்து பொண்டாடி தூக்கி வீசிடுது, இவர் கைகால் அடிபடுது. ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் போடுறாங்க. போட்டோன்னே டாக்டர் பார்த்தாங்க, ஒன்று உயிருக்கு பிரச்சனை இல்லை சார், கழுத்துக்கடை வேலை செய்யறங்கிறாங்க. கழுத்துக்கடை வேலை செய்யணும், ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகிறது தெரியாது, பார்ப்பாங்க, பேசுவாங்க, சாப்பிடுவாங்க, சிரிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, மூமெண்ட் கிடையாது பண்ணாங்க. ஆனால் படுக்கையில் படுத்தா பெட் சோறு வரும், இந்த தெருவதி அங்கே போன நாற்று அவ்வளோ மோசமாக அடிக்க பார்த்துக்கன்னு சொல்கிறாங்க. என் மனைவியை எப்படி காப்பாற்ற வேண்டும் எனக்கு தெரியணும். 35 ஆண்டுகள் அந்த அம்மாவை குளிப்பாட்டி சோறு ஊட்டி விட்டு காப்பாற்றி இப்போ தான் மனோகர் தேவதாஸ் போன மாதம் இறந்துட்டார். அந்த மாதிரி மனைவியை கொண்டாடி உலகத்திலேயே கிடையாது. அந்த மனோகர் தேவதாஸ் எல்லாம் இந்த கதையில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் உங்களுக்கு போடல. ஜீவாபத்தி என்ன சொல்கிறது, ஜீவானந்த பற்றி என்ன சொல்வது, கதை துணி வந்தால் எங்கள் அம்மாவுக்கு போத்துவேன் இல்லைனா போத்த மாட்டேன் அப்படிங்கிறாரு. கதை துணி கிடைக்கல, அம்மாவுக்கு கதை துணி போக்க மாட்டேன்ட்டார். சிறாவயில் வந்து காந்தி ஆசை மடைச்சிருக்காரு, காந்தி வராரு. இந்த பார்த்துட்டு என்னையா இவ்வளோ சிம்பிளாக என்னையே அவன் சொத்துன்னு கேட்டார். எனக்கு சொத்தை நாடே என் சொத்து இல்லை, இந்த நாட்டின் சொத்தை நீங்கள் அப்படின்னாரு. இடுப்பில் நாலு நாள் காசு வச்சுருப்பார். தேவராஜ் வருவான், ஐயா தம்பி தேவராஜ் ஒரு டீ வாங்கி போடுவான், என்னையா இடுப்பில் இவ்வளோ காசு வச்சுக்கிறேன்னு அது சங்க காசு கண்ணு அதை எப்படி கையில் வச்சுருந்தார். அப்படி இல்லை வாழ்ந்த மனுஷன் 52 வண்ணாரப்பட்டினம் ஜெயிச்சார். அதே மக்கள் அடுத்த ரவுண்டில் தோக்கடிச்சிட்டாங்க. தாம்பரத்தில் போய் புடம்போக இடத்துல செவரு கட்ட முடியல, 3 முளை அடிச்சுட்டு சைடில் படகு வச்சு மேலே குடிச்சு போட்டு குடியிருக்கிறார். காமராஜ் வந்து செங்கல் போட்டு ஃபங்க்ஷன் போகிற ஜீவாங்கனை போகும்போது கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு போய் கதவை தட்டார், குடிச்ச கதவை தட்டார். ரெடியாக ரெடி ஆகிட்டு எட்டி பார்த்தாருன்னா அந்த குடிச்சு நடுவில் கொம்பில் வந்து இருந்த ஒரு வேட்டியை துவைச்சு 1 முனை கட்டிட்டு இன்னொரு முனை கை வச்சு ஆட்டிட்டு கோமலத்து கட்டிட்டு என்ன பைத்தியக்கார பயலாக்க சொன்னார். 4 பேச்சு வாங்கி கொடுத்துருப்போம்ல, எதுக்கு என்ன அது ஒன்று இருக்குன்னு கிளிட்டு பார்க்கலாம்ல, இப்படிதான் தலைவர் நீங்கள் பார்க்க முடியுமா? இந்த மாதிரி மனிதர்களை பற்றி நான் ஃபஸ்ட் ஸ்டாப்பில் வருது. ஏன்னா அப்படி போட்டு நேரம் 1.5 மணி அவங்கள பார்க்குறதுக்காக கட் பண்ணி. அடுத்த கேள்வி சார், நீங்களும் கஷ்டப்பட்டு போராடி ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்கீங்க, உங்களோட வாழ்க்கைக்குன்னா எந்த திருப்பி செல்ஃபி போட்டுட்டேன் அப்புறம் என்ன பண்ணு உங்களுக்கு என்ன மனுஷன், நீ என்ன செருப்பாளைக்கு நான் அடிச்ச பார்த்தியா செருப்பாளை இங்கே கண்டம் அடிச்சு ஆசிக்கும் போது நம்ம அடிச்ச சௌகரியம் பார்க்கும் போது நானே நல்ல பெரிய செயற்பட்டு புது செயற்பட அடிச்சுக்கிட்டேன். அதை வேறு ஒன்றும் இல்லை. அது இப்போ நீ ஆர்கியூமெண்ட் பண்ணின்னு சொன்னோம்னா ஜென்ரலாக ஆர்கியூ பண்ணோம்னா எல்லா மனசும் ப்ரைவசி இருக்கு இல்லையா? ஒரு ஃபோட்டோக்கு ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்க நீங்கள் இப்போ போயிட்டா இருக்கு நீங்கள் டாக்டர் இருக்கீங்க சார், ஒரு ஃபோட்டோன்னு சொன்னால் பரவாயில்ல, அப்படி மரியாதையெல்லாம் பண்ணுவாங்க. அதனால் ஏன் பப்ளிக் சொல்லுங்கள், நான் பப்ளிக் பர்சன் இல்லை தப்பு எம்எல்ஏ சொல்லிக்கலாம் தவிர நான் பப்ளிக் மேலே சொல்கிறேன். அதனால் கதையை மாற்றி தொடப்பு தேட்டு நானே அடிச்சுக்கிட்டேன். வேறு ஒன்று என்னை பற்றி வேறு இருக்குது நிறையா இருக்குது. என்னுடைய நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் ஆஃப் சொல்லிட்டா தம்பி வேலுமியம்மான ஒரு லேடி பற்றி தப்பாக சொல்லி அந்த அம்மா திரும்ப என்னை மன்னிச்சு என் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு கல்யாணத்தன்னைக்கு மாலை போட்டுட்டு போனால் ஒரு பொம்பளை அது நிறையா மேட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல புஸ்தகம் வந்துருச்சு தேவைப்படுங்க புத்தகம் சொல்லி நான் புதுசாக கொடுத்தேன். அடுத்த கேள்வி, கம்பனியும் ராமாயணத்தையும் சொல்லிட்டீங்க, மணிக்கணும் சொல்லு, கம்பனியும் திருவள்ளுவரையும் சொல்லிட்டீங்க, சிலப்பதிகாரங்கிறது நான் சொல்ல மாட்டேன். நான் காரணம் அதுக்கு எனக்கு நான் வந்து பெரிய அறிவாளி கிடையாது. சிலப்பதியாக இலக்கியம் அந்த இலக்கியத்தை போய் கமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. ஸ்டோரியை பார்த்தாலும் ஸ்டோரி மேலே எனக்கு ரிசர்வேஷன் இருக்குது, எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. புரியுது உங்களுக்கு? ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், இது என்ன நீங்கள் ஏற்றுக்கணும் அவசியம்னா ஒரு சாதாரண பையன் என்னை அறிவாளியின் ரகசியம் நினச்சிக்காதீங்க. என்னுடைய ஒரு பாம்பரான ஒரு கேள்வி கேட்குறேன். பாண்டிய மன்னன் அவசரப்பட்ட தீர்ப்பு சொல்லி கோவன் தலையெடுத்துட்டாங்க. ஓகே, யானோ அரசன் யானே கல்வன்னு சொல்லிட்டான், முடிஞ்சு போச்சா, நான் அரசன் கிடையாது நான் திருடன்னு சொல்லி சொல்லிட்டான். ஹார்ட் அட்டாக் சேர்த்து போயிட்டான், மண்டபத்தையும் மேலே வந்து சேர்த்து போயிட்டான். முனையும் போயிட்டா இல்லையா, கதை முடிஞ்சு போச்சு. தப்பு பண்ணவன் தண்டனை கொடுத்து அவன் சேர்த்து போயிட்டான், சம்சாரம் சேர்த்து போயிட்டான். மதுரை எரிக்க வேண்டிய அவசியம் என்ன? மதுரை என்ன பாவம் பண்ணுச்சு? மதுரை மக்கள் எரிக்க வேண்டிய பாவம் பண்ணு கேட்டால் உங்கள் கண்ணுக்கிட்ட என்ன பதில் இருக்குது? நீங்கள் சிலை வச்சு கொண்டாடிங்க, அது இலக்கிய விஷயம் வேறு.
அது மட்டும் இல்லை, அவன் ராமரானா ஒரு கேள்வி கேட்குறாவன் அனுமன் நான் அதான் அசோகமந்த சீலையை பார்த்துட்டான், ஊருக்கு போகிறான், ஐயா கிட்ட என்னமா சொல்லணும்னு கேட்டோடனே அவன் சீலை சொல்கிறான், எங்கள் மாமனாருக்கு தசரனுக்கு ஏகப்பட்ட சம்சாரம் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் கோசல கைக்கு சுமத்திரை முழுவதும் நான் நேரில் பார்த்துருக்கேன், ஆனால் எங்கள் ஐயா ராமச்சந்திரமூர்த்தி மிதிலையில் வந்து என் கையை தொட்ட போதே இந்த பிறவியில் இன்னொரு பெண்ணை மனதாலும் தொடன் அதில் சத்தியத்தை போய் சொல்லு சொன்னேன். அந்த மாதிரியே கோவனே ஐயா உங்கள் கோவம் அப்படிப்பட்டாளா, கையில் காசுன்னு போய் எவ்வளோத்துக்கிட்ட போய் சொத்து பற்றி ரத்தத்தையும் கொடுத்து சொத்து எது திரும்ப நான் நாய்க்குட்டி தான் அவன் அவன் எதுக்காக அவன் சொன்னக்கா மதுரை இருக்கணுமா, அவளுக்கு ஒத்த முத்தனாமே அவன் ராமபுரானாமே, இந்த மாதிரி என்ன மிகச்சாதான் நம்ம இருக்கிற கேள்விகள் இருக்குது, இந்த கேள்விக்கில் பதில் செய்த வரைக்கும் நான் கூட போக மாட்டேன், மன்னிக்க வேண்டும். அடுத்த கேள்வி முடிச்சிடலாம். தம்பி நீ இன்னொரு ஏரியா உங்களுக்கு தெரியாது, 7 ஆண்டுகள் நான் பண்ண ஓவியம் வந்து இப்போ சூர்யாவோட பையன் பிரம்மாமா பையன், அவங்க அப்பா அம்மா என்னால் சேர்த்து டேலண்டட் பருவம், பட் என்னென்னா 7 ஆண்டுகள் நான் வரைந்த ஓவியத்தை இந்த பிறவியில் நான் வரைய முடியாது, இந்த 2005 அப்புறம் இந்த ராமாயண மகாபாரதம் இந்த திருக்குறளை வந்து இந்த பிறவியில் நானே திருப்பி பண்ண முடியாது, நான் வந்து பெரிய ஆக்டர் கிடையாது, நான் திரைப்பட சோலை புஸ்தம் வந்து படிச்சுப்பாங்க அதே சொல்லியிருக்கேன், நான் வந்து பெரிய ஆக்டராக ஒத்துக்கிட்ட 2 பேர் தான், ஒன்று சிவாஜி கணேசன் ஒரு கமல்ஹாசன், ரெண்டு பேரும் ஆக்டர் அதுக்கு பாக்கி யாரையும் வந்து லிஸ்ட்டில் நான் வைக்கல, பாக்கி எல்லாம் அவங்க திறமை இருக்கு, அவன் திறமையில குறை சொல்லலை, நான் ஆக்டர்னு ஏற்றுக்கிட்ட 2 பேரும் சிவாஜி கமல் அந்த கேட்டகரியில் நான் என்ன வைக்க மாட்டேன். அப்போ நான் 100, 195 படம் நடித்தேன், அந்த படத்தை நடித்ததுனால எனக்கு இந்த வாழ்க்கை கிடச்சிது, சினிமா நடித்ததுனால கல்யாணம் பண்ணேன், அதனால் குழந்தை குட்டி போயிருச்சு, அதெல்லாம் ஒத்துக்கிறேன், இந்த பேர் போல நீங்களாம் எனக்கு கூப்பிட காரணமே சினிமா தான் ஒத்துக்கிறேன், ஆனால் நான் சினிமாவில் சாதித்தது பெரிய விஷயம் கிடையாது, என்னுடைய அடையாளமாக ஃபியூச்சர் இருக்கக்கூடியது என்னுடைய ஓவியங்களும் இப்போ பேசிகிட்டு இருக்க ராமாயண மகாபாரதம் போகலாம். இன்னொரு 5 நிமிஷம் முடிக்கணும், நான் இந்த கழட்டி வண்டி இன்றைய இளைஞர்கள் மத்தியில் அதுவும் நான் சொல்றேன், கிட்ஸ் கம்ப்யூட்டர் இந்த டெக்னாலஜி வாசிப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு, எல்லாமே பார்த்துடுறோம் அதுலேருந்து சின்னதாக பழகிறோம், இந்த மாதிரியான முயற்சிகள் மூலமாக நீங்கள் வந்து இளைஞர்கள் வாசிப்பு தன்மை வளர்ப்பதற்கு என்ன சொல்லுங்க? இல்லை அதுதான் இப்போ டிவி மணி உங்களுக்கு நீங்கள் எப்போ ராமாயணத்தை வந்து இப்போ ஒன்றுமே யூடியூப்ல போய் பார்ட் 1 கம்பன் காலம் தட்டி பாருங்க, அந்த கம்பராமாயணம் வந்து யுத்தகாண்டம் வந்து 4000 பாட்டு இருக்குது, நல்ல ஞாபகம் 10000 பாட்டில் கம்பராமாயணத்தில் வந்து யுத்தகாண்டம் மட்டும் 4000 பாட்டு இருக்குது, 4000 பாட்டு சிவகுமார் 18 பாட்டு சொல்லியிருக்கேன், அது எப்படி சொன்னாங்கிறது லட்சுமி கழனி போட்டு பாருங்கள், உள்ளே போனீங்கன்னா வரும், அது மாதிரி என்ன இனிமேல் ஃபியூச்சரில் உங்களுக்கு படிக்கிறதுக்கான எல்லாமே சுகமாயிட்டோம், படிக்கும்போது கண்ணுக்கு ஒரு ஸ்ட்ரெயின், கண்ணுக்கு படிச்சதுக்கப்புறம் அது மூளையில் பதிவு பண்ணணும், பதிக்கப்புறம் திங்க் பண்ண ஏகப்பட்ட வேலை வருது, இது வந்து பலாப்பழத்தை அப்படியே முள்ளுள்ள வேண்டிக்கு தோலை இன்றைக்கி கொட்டை இன்றைக்கி ஜூஸாக பண்ணி கொடுக்குற மாதிரி மேட்டருது, அது இதுதான் சௌகரியமாக பார்த்துக்கணும், என்ன சோம்பரி ஆகிட்டு நம்ம மக்கள் வந்து சோம்பரியை வளர்த்துட்டாலும் அவங்க இதுதான் சரிப்பட்டு வரும். அடுத்தது இன்னும் கடைசி கேள்வி சொல்லுங்கள், சுயேசன் நிறைய வந்திருக்கு, கொங்குத்தேன் சித்திரச்சோலை இப்போ திரைப்படச்சோலை வந்திருக்குது, இது 3 வாங்கி படிச்சிங்கன்னா அதான் மொத்த சிவகுமாரிய மொத்த லைஃப் அது இனிமேல் வாடர் தான், அப்போ தெரிய பண்ண முடியும், 3 புத்தகத்தில் எல்லாம் எழுதிட்டேன் சொல்லுங்கள். ஆமாம் இல்லை அதுக்கெல்லாம் மழித்தலும் மீட்டலும் அந்தளவு சொல்லிட்டு போயிருக்கேன், அப்போ தாட்சியிலே தப்பு தானேயா, என்னையே பேசியிருக்கீங்க, ஏதோ எழுதிட்டானே ஓகே பண்ணிக்கிட்டவர் மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் அவரே பாடுறாரு, அப்போ இந்த ஆடி இருக்கா அப்போ சேவை பண்ணிப்பா பிடிங்கி பாட முடியலாம் தெரியும் எனக்கு, இப்போ இந்த வள்ளுவர் ஒரிஜினல் வள்ளுவர்லாம் கிடையாது, நம்ம வர எழுதி அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், ஆனால் அப்படியே போயிட்டு போய் அவர் உருவம் கிடையாது, சொல்லுங்கள் சொல்லுங்கள். ஆமாம் சொல்லு, இப்போ காசு வச்சுருக்கேன் இன்றைக்கி இல்லை வச்சுருக்கேன், மகனே சொல்கிறா சொல்கிறா, இல்லை நீ தான் காசு கொடுக்குறப்ப 1000 ரூபா கொடுங்க காசு கொடு, பக்கமாக வந்துட்டேன் ஆனால் அதுக்கு இல்லை ஆன்சரு, யாரா காசு கொடுங்கப்பா, யாராவது வாங்க காலாளி கால் காசுக்கு 4000 கற்றுக்கா, 1 காசு கற்று இப்போ சொன்னாலும் காசு இது 2000 ரூபா இருக்குது ரெடி, யார் இது இந்த முடியாது பாரு, முடிஞ்சால முடியாது சரி, இப்போ ட்ரை பண்ணாலே ட்ரை பண்ணி நாளைக்கு வந்து சொன்னால் கூட இப்போ கம்ப்யூட்டர்லாம் நோண்டிப்படாது, நீங்கள் மனமாக சால்வ் பண்ணணும், கணக்கெல்லாம் வேறு விட்டு போய் ஏமாத்தாத ஒழுங்காக போட்டுவாங்க, எதுவுமே பண்ணாதீங்க, முதல்ல வந்து ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன், இரவு வந்து 11 மணிலேருந்து 4 மணிக்கு தூங்கிட்டு இருக்கணும் நீங்கள், அதான் ஆட்டோ ரிப்பேர் ஆட்டோ கிளைம் மாதிரி உடம்பு தனியாக ரிப்பேர் பண்ணிக்கிறது வந்து 11 மணிலேருந்து 4 மணிக்கு தூங்குனீங்கன்னா உடம்புக்கு எந்தெந்த வியாதிக்கும் சளி இருந்தால் சளி போகும், ஜுரம் இருந்தால் ஜுரம் போகும், எல்லாத்தையும் அது ரிப்பேர் பண்ணிக்கும், அதை விட்டுட்டு வெளியே வரைக்கும் நீங்கள் இப்போ பிபிஓன்னு போய் வேலை செஞ்சுட்டு காலையில் 6 மணிக்கு சாயங்காலம் ஆச்சு சொன்னாக்கா அது ஒன்றுமே பிரயோஜனப்படாது, நான் ரொம்ப பதற்றத்தோடு சொல்கிறேன், இந்த கோழிக்கணக்கு நீங்கள் சம்பாதிக்கலாம், காலையில் 6 மணிக்கு தூங்க ஆரம்பித்து சாயங்காலம் தூங்கிட்டு இரவு பூரா ஒர்க் பண்ணுறேன் உங்களுக்கு, 10 வருஷம் ஆயுஸ் கம்மி, அது நான் ரொம்ப ஹம்பிளாக சொல்கிறேன், தயவு செஞ்சு நைட்டில் ஒர்க் பண்ண யாராக இருந்தால் கையெழுத்துக்கு முடிச்சு சொல்கிறேன், எல்லாம் குழந்தை கையெழுத்துக்கு முடிச்சு சீக்கிரமாக வேலையை மாற்றிங்க,
விடி வரைக்கும் உலகத்தில் எல்லா ஜீவராசி வந்து நைட்டில் முடிச்சுக்கா பார்த்தீங்க, சகல தீரமாக தூங்கிட்டு இருக்குது. எல்லா ஆடு மாடு கோழி குஞ்சு மரம் செடி கொடி சகலம் தூங்கிட்டு இருக்கு. அந்த நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அது என்னைக்கு இருந்தாலும் வீடு காடெல்லாம் வாங்கி வச்சுப்பீங்க, ஆயுசு குறைஞ்ச போகிறதுனால அப்படின்னு லைஃப் ஸ்டைல் மாற்றி அட்லீஸ்ட் ஒரு 6 மணிக்கு போயிட்டு 12 மணிக்காக வீட்டுக்கு வந்த மாதிரியே முடிவு பண்ணிக்கங்க. ஏன்னா ஆயில் போயிட்டு இன்னொரு பிறவிலாம் கிடையாது. யாராவது சொல்லுவாங்க சொர்க்கம் நரகம்னு, எவனும் போய் சொர்க்கத்தில் இல்லை நரகத்துலையும் கிடையாது. நீங்கள் 2 விஷயம், வெளியில் வீட்டை விட்டு வெளியே போகும்போது எம்டி சமையல் போகாதீங்க. வீட்டை விட்டு வெளியே இது வரைக்கும் நான் எம்டி சமையல் போனதே கிடையாது. காலையில் எழுந்தோன்னா பல் வெடிக்க தண்ணி குடிக்கும் பவுலை க்ளீன் பண்ணுறதுக்கு. நான் என்ன செஞ்சேன் சொல்கிறேன் உங்களுக்கு, முந்தின நாள் சாதம் பழைய சாதம் இவ்வளோ ஒரே கை ஒரு பழைய சாதம், 2 டம்ளர் மோர் தண்ணி அடித்து, சின்ன வெங்காயம் 4, ஒரு 2 டம்ளர் முடிச்சு மத்தியானம் வரைக்கும் தாங்கு. இந்த சாஃப்ட்வேர் பண்ண குழந்தை எம்டி சமையல் வெளியே போகிறாங்க, அவங்க கடை கையெழுத்து கும்பிடுவேன், எம்டி சமையல் போகாதீங்க. உடம்பு வேறு, உடம்பு வேறு, உயிர் வேறு. நீ இந்த உடம்பு பர்மனெண்ட் நினச்சிருக்கேன் அப்படிலாம் கிடையாது. உடம்பு வந்து ஒரு ஸ்டேஜ்க்கு தடார்னு போயிடும். பழனி மலை இங்கேயிருந்து போகிறீங்க, உங்கள் காலை 3 மணிக்கு வெறும் வயிற்றோடு போகிறீங்க, நான் உனக்காக வெறுங்கால் நடந்து மலையாதீங்க, சாமி விட்டு வரீங்க, இப்போ 11 மணிக்கு சாப்பிடாம போடுறீங்க. அது எவ்வளோ பெரிய அயோக்கியம் அது, நினச்சி பாருங்க. 1 நாளைக்கு 7 மணிக்கு சாப்பிடுங்க, 1 நாளைக்கு 11 மணிக்கு சாப்பிடுங்க, 1 நாளைக்கு 1 மணிக்கு சாப்பிடுங்க, 4 மணிக்கு சாப்பிடுங்க. தோசைக்கல் சூடாக மாதிரியே தோசை ஊற்றுறேன், நான் ஆறி போனப்போ தோசை ஊற்றுறேன் எப்படி இருக்கேன். 4 மணிக்கு நீ தோசை ஊற்றுற மாதிரி 4 மணிக்கு சாப்பிட்டா என்ன பிரயோஜனம்? அதோடைய உடம்பு விஷயமாகுமா? நீங்கள் தினம் 8 டம்ளர் தண்ணி குடிங்க. அதிகாலையில் எல்லாம் என் குழந்தைக்கு சொல்லி எல்லாம் அதிகாலையில் யாரெல்லாம் முடியுதோ 5 மணிக்கு இருந்து 6 மணி வரைக்கும் யாரெல்லாம் வீட்டை சுற்றி 1 மணி 1.5 மணி நேரம் வாக் பண்ணுங்க, 1.5 மணி நேரம் வாக் பண்ணுங்க, ஓடலாம் வேண்டாம், வாக் பண்ணுங்கள். ப்ரீத்திங்கில் அதுலேயே வந்துடுது, அதை பண்ணுங்கள். எம்டி சமக்கல் போகாதீங்க, எம்டி வெளியே போகாதீங்க. டயத்துக்கு சாப்பிடுங்க. இரவு வந்து கட்டாயமாக 11 மணிலேருந்து 4 மணி தூங்குறமா செக் பண்ணிங்க, உங்களுக்கு ஆயுள் நீண்ட ஆயுள் இருக்கும். நன்றி, வணக்கம்.